மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபுல் இன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். அண்டு ஒரு 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 சாதுவான பொண்ணு வந்து பொண்ணாக வந்து பொண்ணாக பார்க்காம அவளுக்கும் கோபம் வரும், அவளுக்கும் கோபம் தான் என்ன பண்ணுவாங்கிறத இது காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமான கதை. ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் எந்த கேரக்டருமே தப்பாக சொல்லணும், கதை வித்தியாசமாக இருக்குது. Regina is very good, nalla irundhathu, enakku pidichirundhathu personally. Background score I would highlight, it's very good. Then movie is overall it's fine, plus story line nalla irukku, alla onnume vandu thappaum kaattla onnume nalla movie, overall nalla enjoy panna family naan enga aunty romba enjoy panna porom, plus last Christina Moda song was very nice. Oru pennukku respect மரியாதை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து இந்த படத்துல இயக்குனர் டோமி டி சில்வா சார் வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். ஒரு காமன் உமனுடைய ஸ்ட்ரகிளில் வந்து எப்படி அவங்க அதை ஓவர் கம் பண்ணுறாங்க, அவங்களுடைய வில் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி மூவி க்ரூவில் பாட்டாக இருக்கேன், அதனால் அதை பற்றி நான் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல. சாங்ஸ் நல்லா இருக்கு, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் அண்ட் வாய்ஸ் இந்த சாங் எவ்ரி திங் இஸ் குட். படம் வந்து சிஎஸ்ஏ வந்து ரொம்ப ஸ்லோவாக போரிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து விறுவிறுன்னு, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இம்மெச்சூராக இருந்துச்சு படம், அங்கங்கே நிப்பாடி 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 எடுத்த மாதிரியே இருந்துச்சு, எதுவுமே கண்டிப்பாக எல்லாமே இருந்துச்சு. எதிர்பார்க்குறதோட நார்மல் தமிழ் மூவியோட கம்மியான ஒரு டியூரேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 15 minutes கதையை கிறிஸ்பா என்னென்ன கொண்டு போனோமோ, எந்த அளவுக்கு க்வெஸ்டன் டென்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸோட படம் பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஏன்னா நான் ப்ரிவியூ கூட போய் பார்க்கல, நான் ஆடியன்ஸோட தான் ஃபஸ்ட் ஷோ இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ செம்ம எக்ஸைட்டட், செம்மையாக இருந்தது, ஸோ ஹாப்பி. இதேமாரி எல்லோரும் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா அப்படி ரன்னிங்லேயே இருக்கும், ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க. சித்ஸ்ரீராம் சாங் வந்து நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி வந்து சுனைனாவோட ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கும் பீச் சைடை வந்து வர்க்கலாவில் எடுத்திருக்காங்க, ஸோ அதுவும் வேறு லெவலில். ஒரு பெண் வந்து எவ்வளோ துணிச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுனா ஒரு இதாக இருக்கக்கூடாது, ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்டையர் மூவி ஐ வுட் சே இட் இஸ் குட், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ரோல் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, படத்தோட அவங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நேச்சுரல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கதையை ஆரம்பிக்குது, அந்த இன்ட்ரோல் பிளாக்லேருந்து தான் அவங்களோட ரிவெஞ்ச் ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம ஃபாஸ்ட்டாக போச்சு, ஆஸ் அன் ஆடியன்ஸாகவே சொல்கிறேன், நான் அதில் நடிச்சதெல்லாம் சொல்ல, செகண்ட் ஹாஃப் செமையாக போச்சு. எப்போ திடீர்னு முடிஞ்சாமல் இருந்தது, ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, வில்லனோட ஒரு டான்ஸ் மூமெண்ட்டோட ஒரு சாங் இருக்குது, ஸோ அதை வந்து எனக்கு கேட்டால் சென்னை அந்த ஒரு கானா குத்து மாதிரி அந்த மாதிரி போகிற ஒரு ஜோனலில் இருக்குது, அது அதுவும் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. நீதி கிடைக்கணும் என்னோட ப்ராப்ளம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போராடுறா, அந்த போராட்டம் அது எப்படி கேரி ஓவர் பண்ணுறான்றது நல்லா இருக்கு. கண்டிப்பாக அவங்க பண்ணதுக்கு ஆக்ட் பண்ணதுக்கு அதெல்லாம் வராது, ஆனால் வந்து ஸ்டோரியாக ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் பிளேவை வந்து அதை காட்டல, பூர்த்தி பண்ணல, ரொம்ப போரிங்கான விஷயமாகவே இருந்ததுனால வந்து என்கேஜ் கண்டிப்பாக நம்ம வந்து 2 நேரம் இப்படா பண்ண முடியும்னு நம்ம டைம் பார்க்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. டப்பிங் இன்னும் கொஞ்சம் அந்த வாய்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த எமோஷன்ஸ் நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கேரக்டரோட ஃபேஸுக்கு இந்த ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டு இந்த வாய்ஸ் வந்துட்டு பண்ணான்னு தெரியாது, பட் இந்த வாய்ஸில் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு கனெக்ட் ஃபீல் ஆகுது. டெஃபினட்டாக ஃபேமிலி அட்டன்ஸ் பார்க்கலாம், யூஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஏன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அவங்களோட கைடன்ஸில் பார்க்கலாங்கிறது தான் யூஏ. ஸோ அதனால் வந்து பார்க்கலாம், இது ஏ சர்டிஃபிகேட் கிடையாது.